நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. மேண்டஸ் புயல் காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேண்டஸ் புயல் இன்று கரையை கடக்க உள்ள நிலையில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இரவு பேருந்து ஓடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக தூய்மை பணியாளர் மேம்பாடு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடும் என்று மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் கடல் அலை சீற்றத்துடன் காணப்பட்டது. பொதுமக்கள் கடலோர பகுதிகளுக்கு வருவதை தடுக்க போலீசார் கண்காணிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேண்டஸ் புயலால் மோசமான வானிலை நிலவியதால் சென்னை விமான நிலையத்தில் 6 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. 11 மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன. சிங்கப்பெருமாள் கோவிலில் மின்சார ரயிலில் அடிபட்டு காதல் ஜோடி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேச சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் 60 வாக்குகளில் வெற்றி பெற்றார். இலங்கைக்கு இந்தியா ஆதரவு அளிப்பது ஏன் என நாடாளுமன்றத்தில் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். 3200 கோடியில் விமானங்களை புதுப்பிக்கும் பணிகளை மேற்கொள்ள ஏர் இந்தியா முடிவு செய்துள்ளது. குஜராத் தேர்தல் முடிவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்று காங்கிரஸ் கருத்து தெரிவித்துள்ளது. உலக செய்திகள். உக்ரைனுக்கு மேலும் 275 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுத உதவியை அமெரிக்கா வழங்கியது. பெரு நாட்டின் அதிபர் பெட்ரோ காஸ்டிலோ நீக்கப்பட்டார். அந்நாட்டின் முதல் பெண் அதிபராக டீனா பதவியேற்றார். ஈரான் போராட்டத்தில் கைதானவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்திலிருந்து 2வது இடத்திற்கு எலன் மாஸ்க் தள்ளப்பட்டுள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.